பாண்டவர் இல்லம். ஏங்க தாலி கட்டின புருஷன் படுக்கையிலயும் ஒன்னா இருந்தா தப்பா? என்னங்க இது? இது நம்ம பர்சனல் விஷயம். நாலு செவத்துக்குள்ள நடக்கிறத இவர் எதுக்கு கேக்குறாரு? என்ன பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்களுக்காக ஒரு மட்டு மரியாதை இல்ல. போடி போடின்ற எல்லாரும் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறீங்க, ரூம்குள்ள வேற மாதிரி பேசுறீங்க. அப்புறம் பேசிக்கிறேன். தாத்தா தப்பா பேசாதீங்க, நான் உங்க பேரன் தாத்தா, நான் உங்க வளப்பு. அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். நான் சொல்றத கேளுங்க. என்ன தாத்தா அப்படி பேசுறீங்க? உங்க ராசி எனக்கு தப்பு பண்ண மாட்டான். நான் ஒண்ணும் பண்ணல, நம்புங்க தாத்தா. நான் என்ன பண்ணா நம்புவீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க தாத்தா, நான் என்ன பண்ணா நம்புவீங்க? தீ குடிக்கட்டுமா? நான் தீயில விட்டு சத்தா நம்புவீங்களா தாத்தா? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க முதல்ல உள்ள போங்க. நீ வேலைய பாத்துப் போ. நான் உன்னை கூட்டறாங்க, நான் உன்னை கூட்டறாங்க. போ வேலைய பாத்து. குட்டி நீ யாவது அவளை உள்ள கூட்டிட்டு போ. சத்தியமா சொல்றேன், அப்படி பண்ண தாத்தா. என்ன நம்புங்க, வாங்க. ஏய் விடுடா. நீ இவளுக்கு சப்போர்ட் போடுவோம், இவன் அவளுக்கு சப்போர்ட் போடுவான். இதெல்லாம் ஒரு வேலை. என்ன பேசுறீங்க நீங்க? முகத்துல ஏதோ குங்குமத்தோட வெளியில வந்தா எல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தமா? சொல்லுங்க, எல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தமா? பாருங்க. முகத்துல குங்குமம் தடவி இருந்தா எல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தமா? சொல்லுங்க தாத்தா, எல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தமா? ராஜசுந்தர மாமா உங்க வளர்ப்பு, ஒரு நைட்ல சோறு போற ஆள் கிடையாது. தயவு செஞ்சு வார்த்தையை பார்த்து பேசுங்க, மனச கொண்டுடாதீங்க. அந்த வலிய தாங்க முடியாது. நான் வெளியே வரும்போது என் முகத்துல குங்குமம் வந்துச்சாரா? மொத்த பிளானையும் கெடுத்துட்டாளே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. சொல்றா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். வெளியே வரும்போது என் முகத்துல குங்குமம் தடவி இருந்துச்சா? ஆமாண்ணே, முகத்துல குங்குமம் இருந்துச்சு, முடியல மல்லிகைப்பூ சிக்கி இருந்துச்சு. நான் பார்த்தேனே. ஆமையா ராசு, அதை பார்த்ததே நாங்கெல்லாம் பதறி போய் கிடக்கோம். நம்ம ராசுவா இப்படின்னு ஈரக்கூல எல்லாம் நடுங்கிருச்சு தெரியுமா எனக்கு? போய் எப்படி தாத்தா,
எப்படி தாத்தா என்ன போய் பேசுனீங்க? நான் அந்த மாதிரி ஆளே இல்ல தாத்தா. எனக்கு சத்தியமா தெரியாது தாத்தா. என் முகத்துல குங்குமம் எப்படி வந்துச்சு கூட எனக்கு தெரியாது தாத்தா. என்ன போய் எப்படி தாத்தா? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தாத்தா. எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த குங்குமம் எப்படி என் மேல வந்துச்சு கூட எனக்கு தெரியாது தாத்தா. சத்தியம் தாத்தா, நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா தாத்தா? சொல்லுங்க தாத்தா, நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? சொல்லுங்க தாத்தா, நான் எப்படி தாத்தா? என்ன போய் சூழ்நில சந்தர்ப்பம் என்ன தப்பா நினைக்க வச்சிருக்கிற கண்ணா? போது, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறத. இனிமே நீ சர்வ சாக்கிரதையா இருக்கணும் கண்ணா. தப்பான ஆளு வீட்டுக்குள்ள வந்தாச்சு, வெம்மேல பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கு. இதெல்லாம் விஷச்செடி மாறிடா. உடனே அறுத்தறியணும், அறுத்தறியணும். தாத்தா தெரியாம சொல்லிட்டா. என்னையும் மன்னிச்சிடல, நான் கூட உன்னைய தப்பா நினைச்சிட்டேன் ராசு. சாரி. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் நிக்கிறேன். நான் இதை கேட்கல. எனக்கு எதிராக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன், நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எதிராக நான் எதுவும் பண்ணலக்கா. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன், நீ முடியலன்னு சொல்ற. நடக்காததை ஏன்கா நடந்துதா சொல்லணும்? நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. நடக்கலன்னு உனக்கு யார் சொன்னா? சொல்லி, யார் சொன்னது? எங்க ரூம்க்குள்ள எட்டி பாத்தியா? உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. இங்க பாருங்க, உங்களுக்கும் ராஜசுந்தர மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணதே நானும் மல்லிகாவும் தான். அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நைட்க்கு அலங்காரம் பண்ணதெல்லாம் கூட நான் தான். நீங்களும் ராஜசுந்தர மாமாவும் சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக ஏன் போய் சொல்லணும்க்கா? அவர் உங்களை ஏத்துக்கிற வரைக்கும் நீங்க ஏன் பொறுமையா இருக்க கூடாது? நடக்காதத நடந்ததா போய் சொல்லி தாத்தாவும் மத்தவங்களும் ராஜசுந்தர மாமாவை வெறுக்கிற மாதிரி ஏன் செஞ்சு இப்படி அவரை அசிங்கப்படுத்துறீங்க? அவர் ஏன் புருஷன் தானே? அவரை நீ எனக்கு தானே கட்டி வச்ச? சரி, இந்த குடும்பத்துல மாற்றம் வேணுமா வேணாமா? எந்த மாற்றத்தையும் அவசரப்பட்டு பொய்யும் ஃப்ராடும் பண்ணியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தேவைப்பட்டா எந்த மாற்றத்தையும் தாத்தாவையும் மத்தவங்களையும் புண்படுத்தாத மாதிரி செய்ய பாருங்க. உங்க புருஷனையே நீங்க இப்படி காயப்படுத்திட்டீங்கன்னா எப்படி அவரு உங்களை ஏத்துப்பாரு? அத பத்தி நீ கவலைப்படாத. எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணு சேருவீங்க? ராஜசுந்தர மாமா எப்ப உங்களை ஏத்துப்பாருன்னுதான் நானும் மல்லிகாவும் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தோம். கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, எல்லாமே நல்லதா நடக்கும். ஃப்ராடு பண்ணி சாதிக்க முடியாதுக்கா. அத சொல்ல நீ யாரு? யார் நீ? குட்டிக்கும் உனக்கும் இடையில நான் வரேனா? அக்கா, தேவையில்லாம குட்டிய பத்தி பேச வேண்டாம். நம்ம ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தோட மருமகளுங்க தான். பெட்ரூம் தவிர மத்த எல்லா நேரத்திலயும் இந்த குடும்பத்துக்கோ பாண்டவர்களுக்கோ அம்மாவா இருக்க முயற்சி பண்ணுங்க. கோவப்படாம எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அன்பா பழகுங்கக்கா. மிரட்டி அவரை நீங்க உள்ள கூட்டிட்டு போனா ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா? ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ரெண்டு உடம்பு ஒன்று சேர்றது இல்லை.
மனசு சேர்றது. அன்பால அவர் உங்க புருஷனா ஆக வேங்க. அன்பால தாத்தாவை உங்களை மருமகளா ஏத்துக்க வேங்க. அன்பால இந்த குடும்பத்துக்கு அண்ணியா மாறிடுங்க. அதுதான் நல்லதுக்கா. இப்படி நீங்க பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. வெறுப்பு தான்க்கா அதிகமாகும். என்ன புத்தி சொல்றியா? பாக்குறியா, என்னி ஒரே வாரத்துல ராஜசுந்தரத்தை என் கால் அடியில கடக்க வைக்கிறேன் பாக்குறியா? தேவைப்பட்டா என் ரூம்லயே ஒளிஞ்சிருந்து பாரு. அசிங்கமா பேசாதீங்கக்கா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற புனிதமான ரிலேஷன்ஷிப்ப அசிங்கப்படுத்தாதீங்க. ஒருவேளை அது நடந்திருந்தா கூட அது வெளியில தெரியாத மாதிரி இருந்தாதான் நீங்க பொம்பல. இது வேற மாதிரி இருக்கு. அடிச்சு பல்லகில எல்லாம் உடைச்சிருவேன். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் பொறுமையா பேசுறேங்கிறதுக்காக பயந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. பாக்ஸிங் ரிங்ல என்ன பார்த்தது இல்லல, அதனாலதான் அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்றீங்க. நீங்க மூத்தவங்கிறதுனால நீங்க அக்கா நான் தங்கச்சி, அந்த மரியாதையோட இருந்தா நல்லது. நான் பொறுமையா பேசுறேங்கிறதுக்காக பயந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. வா. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க. வா வந்து உட்காரு. உட்காரு. ஏய், நாம தான் அன்னைக்கு ஆபீசரா வந்தோன்னு தெரிஞ்சிட போது. யாருக்கு? இந்த பாண்டவர் இல்லத்துக்கா? சரியான முட்டாளுங்க. என்னையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, உன்ன கண்டுபிடிச்சிருவாங்களா? சரி, என்ன சாப்பிடுற? ஏதாச்சும் குடுறேன். கயல். அக்கா, ரெண்டு காஃபி. எனக்கு டிகாக்ஷன் கொஞ்சம் கம்மியா, இவளுக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கல. எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் ஒத்து வரல, ஆனா கூடிய சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். இந்நேரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன்னு நினைச்சா? கூடிய சீக்கிரமே. எங்க ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. எல்லாரும் சரி, உங்க வீட்டுக்கார குட்டிக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே. வெட்டி ஆபீசர் தானே, அவர் எங்க போனாரு? உங்க வீட்டுக்கார குட்டிக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே. வெட்டி ஆபீசர் தானே, அவர் எங்க போனாரு? அவருக்கு வேலையே இல்ல, வெட்டியா இருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். இதை ஏங்கா அடுத்தவங்க கிட்ட சொல்றீங்க? அவர் வேலைக்கு போனா உங்களுக்கு என்ன, போகாட்டி என்ன? இவ பொண்ணு அடுத்தவ கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா உங்களோட நீங்க வெச்சுக்கோங்க. ஃபேமிலி விஷயத்தை எதுக்காக ஷேர் பண்றீங்க? தப்பாக்கா? சரி, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசுங்க. ஏய், மேனஸ் இல்ல, பர்சனல்னு சொன்னேன். பர்சனல்னா வெளியில போய் பேசுங்க. என்ன நக்கலா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட வெளிய போக சொல்லுவியா? அக்கா, நான் கெஸ்ட வெளியில போக சொல்லல, தேவையில்லாம பேசுறதுனால தான். Thank you.
சார். நர்மணி, நான் ரேவதியோட ஃப்ரெண்டு, ஒன்னா வேலை பார்த்தோம், பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். போய் பேச வேண்டியதானா? பாண்டவர் இல்லத்துக்குள்ள எந்த பொம்பளைங்களும் விடமாட்டாங்கன்னு சொல்லி ரேவதி சொன்னா. ரேவதியும் பொம்பளை தானம்மா, போமாதாரமா? இல்ல, பாண்டவர் இல்லத்துக்குள்ள பொம்பளைங்களை விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதான் நான் வெளியில நிக்கிறேன். அதெல்லாம் அந்த காலமா? போம், ஒரு நிமிஷம், உங்களை இதுக்கு முன்னாடி எங்கிட்டோ பாத்திருக்கேனே. கூட வந்தவ வீட்டுக்குள்ள மருமகளா இருக்கா அவளையே தெரியல, என்ன எங்கேயோ பாத்திருக்கானா. என்ன மாதிரியே வேற யாராவது இருந்திருப்பாங்க சார். இல்லையே, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. தெரியலங்க, நிறைய பேர் அப்படிதாங்க சொல்றாங்க. நீ வேற யாரையோ பார்த்திருப்பா. இல்ல தாத்தா, நான் ஒருத்தரை ஒரு தரம் பார்த்தா போதும், மறக்கவே மாட்டேன். அம்பூட்டு ஞாபக சக்தி எனக்கு, இந்த பிள்ளைய நான் பார்த்திருக்கேன். பரவாயில்ல. சரி, இப்ப எதுக்கு வெளியில ஓடுனீங்க? பாண்டவர் இல்லத்துக்குள்ள லேடிஸ் விட மாட்டாங்கன்னு சொன்னீங்கல, அதுக்காக தான். ஒண்ணு வெளிய நின்னு கேட்டுட்டு வந்திருக்கணும், கேட்காம வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு வெளியில ஓடி, எதுக்கு அடுத்தாலும் ஏன் இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேருமே இப்படிதான் இருப்பீங்களா? உண்மையாவே இருக்க மாட்டீங்களா? கயல், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், நீ போ. இல்லக்கா, தப்பு யார் பண்ணாலும் தப்புதான், எல்லாத்துக்குமே டிராமா நல்லதுக்கே இல்ல. கொஞ்சமாவது உண்மையா இருங்க. சும்மா இப்படியே பேசிட்டு இருந்த மரியாதை கெட்டு போயிடும். கொஞ்சமாவது உண்மையா இருங்க. சும்மா இப்படியே பேசிட்டு இருந்த மரியாதை கெட்டு போயிடும். என்னமோ பாண்டவர் இல்லத்தையே நீதான் தலையில தூக்கி வச்சிட்டு சுமக்கிற மாதிரி பேசுற. ராகினி, நீ வா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கயல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. கயலும் மல்லிகாவும் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பின்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? அந்த பொண்ணு பார்க்கதான் சாஃப்ட், உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. பாண்டவர் இல்லத்துல ஒரு கீறல் விழக்கூடாதுங்கிறா, அதுவே எனக்கு எதிரானது தானே. எஸ், கயல் உனக்கு ஆப்போசிட் தான். இப்படியே போனா பாண்டவர் இல்லத்துல நான் ஒரு மூத்த மருமகளா இருக்க முடியாது. கையில நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முதல் தடவையா நீ பயந்து நான் பாக்குறேன். என்னதான் வேணும் அவளுக்கு? என்கிட்ட வந்து என்ன கேட்டா தெரியுமா? அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அஞ்சு பொண்டாட்டிங்களும், அஞ்சு குடும்பமும், அஞ்சு பேரோட புள்ள குட்டிங்களோட ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணுமா? சீ, அசிங்கம் புடிச்சவ. என்னடி சொல்ற, அஞ்சு குடும்பமும் ஒன்னா இருக்கணுமா? இது என்ன ஃபேமிலியா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? இந்த கையில கூட சமாளிச்சிடலாம். இன்னொருத்தி கூடவே இருக்காளே, குள்ளச்சி மல்லிகா. அவ வெரி வெரி டேஞ்சரஸ். பாக்கிறதுக்கு கிராமத்து பொண்ணா வெகுளித்தனமா இருந்தாலே. யாரு அவளா? விஷம். இவளுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த குடும்பத்துல நான் மூத்த மருமகளா இல்ல, வேலைக்காரியா கூட இருக்க முடியாது. என்ன பண்ண போற? முதல்ல இவளுங்க ரெண்டு பேரும் சேராம இருக்கணும். மல்லிகா அன்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டவர் இல்லத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. எப்படி தடுப்பா? சில அதிரடி மாற்றம் தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் முன்னால ராஜசுந்தரத்தை என் கைக்குள்ள போட்டுக்கணும். அவரை என் முந்தானையே புடிச்சுக்கிட்டு சுத்த வைக்கணும். அவர் மூலமாதான் எல்லா மாற்றமும் நடக்கணும். அப்ப இன்னுமா அது நடக்கல? சரியான முரட. அப்படியா, ரொம்ப முரடனாக்கும். நீ வேறடி, இன்னும் எதுவும் ஒத்து வரல. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ரேவதி, நீ சிவியரா ஏதாவது பண்ணணும், இல்ல சிவில் கேஸ் மாதிரி இழுத்துட்டே போயிடும். உனக்கும் வயசாயிடும். கிரிமினலா யோசிச்சு ஆக்ஷன் எடு.